ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த உடனே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டு சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பொதுவாக பயாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்கலாம். அந்த மாதிரியான கவலையை நீங்கள் வந்து விடுங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவோம், லெசன் வைஸாக அப்ரூவ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா 27 லெசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து டஃப்பாக கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின், சரிங்களா? புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின், இப்போ பாட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் தான் இருக்கும். சுவாலஜி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னிக்கு அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு மேலே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பயந்தரம் பாக்டீரியாவை நோயுக்கு பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து கோவேரி கழுதை ஏன் மல்டித்தன்மையுடன் உடையது, பல்லுயிர்தன்மை என்பது என்ன, எஸ்டிமோஃபைல்ஸ்னா என்ன, அதுக்கடுத்து இருசோர் பெயரிடும் முறை அதாவது பைனாமியல் நாமன்கிளேச்சர் சொல்லுவோம் அப்படின்னா என்ன, கிளாடோகிராம் பற்றி சிறு குறிப்பறிக, சிட்ரினம் என்பது என்ன, டேட்டோனமி என்றால் என்ன, சரிங்களா? இது வந்து 2 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபெலிடே குடும்பத்தின் 5 முக்கிய பண்புகள். இந்த ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லெஸ்லேயும் அந்த மாதிரி வரும், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. சிட்டின கோட்பாட்டின் சார்லஸ் டார்வினோட பங்கு, விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மனிதனின் வகைப்பாட்டு படிநிலை எழுதுக, அதுக்கடுத்து பெறையிடுவதற்கான அடிப்படை விதிகள், அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டு கருவிகளுக்கான கருவிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள்னால் என்ன, அதுக்கடுத்து மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லெசனில் கம்மியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேட்டஜன் பார்த்தீங்க நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒய் மல்லிஸ் ஸ்டெரைல் ரீசன் கேட்பாங்க. டிஃபைன் பயோ கெமிஸ்ட்ரி சாரி பயோடைவர்சிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் எஸ்டிமோஃபைல்ஸு, வாட் இஸ் பைனாமல் நமன் கிளேச்சர், அதுக்கடுத்து வாட் இஸ் கிளாடோகிராம், டிஃபைன் ஸ்பீசிஸு, அதுக்கடுத்து டிஃபைன் ஆட்டோனமி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு, லிஸ்ட் எனி 5 சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபெலிடே, வாட் ஆர் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேஷன் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸு, அதுக்கடுத்து வாட் இஸ் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதுக்கடுத்து சிஸ்டமேட்டிக் ஆஃப் ஹியூமன் பீயிங், ரூல்ஸ் ஆஃப் நாமன் கிளேச்சர், இதெல்லாமே படிச்சுருங்க. 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டூல்ஸ் ஃபார் ஸ்டடிங் டெக்ஸானமி, ரைட் த கிளாசிஃபிகேஷன் சாரி கிளாசிக்கல் டெக்ஸானமிக் டூல்ஸு, அதுக்கடுத்து இ டெக்ஸானமிக்கல் ரிசோர்ஸ், சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின், சரிங்களா? ஒவ்வொரு லெசன் வைஸ் அப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்டர் 2 சாப்டர் 3 இதெல்லாமே கண்டினியூஸாக ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.